லட்சக்கணக்கான ஆடியோ பாட்காஸ்ட்டை வாத்தா ஆப்பில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் மற்றும் அதர் லாங்குவேஜஸ்லையும் உங்களோட பாட்காஸ்ட்டை வாத்தா ஆப்பில் பப்ளிஷ் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வாத்தா ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பல இடங்களில் பிரச்சனைகள் இருக்குது, இன்னும் முழு பிரச்சனையும் வெளியில் தெரியல. தொடர்ந்து இந்த கொரோனாவுடைய பிரச்சனை வளர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்கு. ஆக ஒரு பெரிய பிரச்சனைக்காக பயந்து முதலீட்டாளர்கள் பெரிய அளவில் இப்போ தங்கத்தில் போடுறாங்க. அதனால தங்கம் விலை ஏறும். தங்கம் அதனுடைய நீண்டகால வாழ்க்கையில சில ஆண்டுகள் உயர்ந்தும் சில ஆண்டுகள் குறைந்தும் இருக்கும். இப்ப நாம வந்து அது உயர்கிற காலகட்டத்துல நாம தங்கத்தை அணுகிறோம். இப்ப போய் நம்ம ஒரு பெரிய லெவல்ல பணத்தை கொண்டு போய் அதுல போட்டுட்டா அது உடனடியாக இறங்குற காலம் வருமா, கொஞ்ச நாள் கழிச்சு வருமான்னு சொல்ல முடியாது. இதை மிஸ் பண்ணிட்டமே பலர் நினைக்கிற அளவுக்கு தங்கம் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, பிரகாசமா இருக்கு. இது 60,000-65,000 வரைக்கும் சவரன் போகலாம். கோல்டுங்கிறது வந்து உலகம் மொத்தமும் இருக்கிறவங்க வாங்குறாங்க. ரெண்டாவது வந்து கோல்டை வந்து ஆர்னமெண்ட்டாக யூஸ் பண்ணுறது இந்தியா சைனா தான். கணிசமான அளவு மற்ற நாடுகளில் இது ஒரு பெரிய நகைக்கான பொருள் இல்லை. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மக்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, தங்கம் விலை வந்து உயர்ந்திருக்கிறது. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? எதுக்காக வந்து தங்கம் விலை உயர்ந்துச்சு நீங்க நினைக்கிறீங்க? தங்கம் வந்து சமீபத்துல ரொம்ப விலை உயர்ந்திருக்கு. இவ்வளவு வேகமா இவ்வளவு அதிகமா விலை உயர்வது என்பது எப்போதாவது நிகழும். குறிப்பா பார்த்தா இந்த ஃபினான்சியல் இயர், இப்ப கரண்டா நடந்துருக்க ஃபினான்சியல் இயர்ல பார்த்தா, இப்ப மார்ச்ல இருந்து ஆரம்பிச்ச இந்த வருஷத்துல, மார்ச் முடிஞ்சிருச்சு, ஏப்ரல்ல இருந்து ஆரம்பிச்ச இந்த வருஷத்துல, இப்ப ஜூலைக்குள்ளார பாத்தீங்கன்னா 28% ஏறி இருக்கு. 100 ரூபாய்க்கு 28 ரூபாய் ஏறி இருக்கு. இது ஒரு பெரிய உயர்வு தான். அது தங்கம் தேவைப்படுறவங்க வாங்க நினைச்சவங்களுக்குலாம் ஒரு பதக்கத்தை கொடுக்கக்கூடிய கண்டிப்பா ஒரு நியூஸ் இது. இப்போதைக்கு இந்த விலை உயர்வுக்கு சில காரணங்கள் இருக்கு, பல காரணங்கள் சொல்ல முடியாது, ரொம்ப சாலிடான சில காரணங்கள் இருக்கு. அதாவது நாம நினைத்து கொண்டிருக்கிறோம், பெரும்பாலும் வந்து நம்ம நகை வாங்குறோம், நகை வாங்குறதுக்கு எல்லாரும் தங்கம் வாங்குறாங்க. அதனால வந்து எப்படி திடீர்னு இந்த லாக்டவுன்ல இவ்வளவு விலை உயர முடியும், கடைகளே இல்லையே? இது வந்து ஒரு லிமிட்டட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கோல்டு. ப்ராடன் பண்ணிக்கணும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்னா, கோல்டுங்கிறது வந்து உலகம் மொத்தமும் இருக்கிறவங்க வாங்குறாங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து கோல்டை வந்து ஆர்னமெண்ட்டா யூஸ் பண்றது இந்தியா சைனா தான். கணிசமான அளவு மற்ற நாடுகள்ல இது ஒரு பெரிய நகைக்கான பொருள் இல்லை. ஸோ அதனால இந்தியாலையும் சைனாவிலையும் லாக்டவுன் இருக்கிறதுனால ஆக்சுவலா நகைக்கு வாங்குற கோல்டு வந்து அதனுடைய தேவை 48% குறைஞ்சிருக்கு ஒரு காலாண்டுலன்னு சொல்லிட்டு கோல்டு கவுன்சில் கோல்டே சொல்றாங்க. இந்தியாவில் பிசிக்கல் கோல்டு இம்போர்ட் பண்றதும் குறைஞ்சிருக்கு. ஆனாலும் இவ்வளவு வந்து தேவை குறைந்த பிறகும் ஏன் விலை ஏறுகிறது? இது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த இடத்துலதான் நமக்கு புரிஞ்சுக்க வேண்டியது, கோல்டுங்கிறது வெறுமனே ஒரு நகைக்கான பொருள் அல்ல. கோல்டுங்கிறது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட், அது ஒரு அசட் கிளாஸ் அப்படின்னு பாக்குறாங்க. இப்போ நீங்க வந்து ஒருத்தருடைய போர்ட்போலியோன்னு சொல்லுவோம், ஒருத்தர் அவருடைய சொந்த பணம் எவ்வளவு வச்சிருக்காரு, ஒரு 50 லட்சம் ரூபா வச்சிருக்காரு அப்படின்னா, அதுல அவருடைய வீடு ஒரு 20 லட்சம் ரூபா 30 லட்சம் ரூபா, அவர் பேங்க்ல போட்டிருக்குது 5-10 லட்சம் ரூபா, அதுக்கப்புறம் அவருடைய வாகனங்கள் எல்லாம் சேர்ந்தா கோல்டு வந்து ஒரு 5% வச்சுக்கணும் ஒருத்தருடைய மொத்த சொத்துலன்னு சொல்லுவோம், நகைகளா வேற எப்படியாது. இப்போ இது வந்து சாதாரண குடும்பங்களுக்கு, ஆனா பெரிய முதலாளிகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய போர்ட்போலியோ சைஸ்ல ஸ்டாக்ஸ் இருக்கும், கமாடிட்டிஸ் இருக்கும், ரியல் எஸ்டேட் இருக்கும், கரன்சிஸ் இருக்கும், இது மாதிரி பலது வச்சிருப்பாங்க அவங்க, எஃப்டிஸ் வச்சிருப்பாங்க, பேங்க் எஃப்டிஸ். இப்போ அந்த மாதிரி பெரிய முதலீட்டாளர்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்ல கோல்டு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 7-10 வருஷம் ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு, அதற்கான ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அது தவிர வந்து கவர்மெண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் நேஷன்ஸ் அவங்க கோல்டு வாங்குறாங்க அவங்க ரிசர்வ்ஸ்க்காக. இப்ப என்ன வேடிக்கைன்னா, இந்த காலாண்டுல அரசாங்கங்கள் வாங்கி கொண்டிருந்த கோல்டு குறைஞ்சிருக்கு, சாதாரண நபர்கள் வாங்கி இருந்த கோல்டினுடைய அளவு குறைஞ்சு போச்சு. நடுவுல இந்த மூணாவதா இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்கதான் பெரிய அளவுல வாங்கியிருக்காங்க. அதுலயும் குறிப்பா இ கோல்டு எலக்ட்ரானிக் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்ல வாங்குற கோல்டு வந்து இந்த ஒரு காலாண்டுல 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு. சோ இப்போ என்னன்னா, நிறைய லிக்விடிட்டி இருக்கு உலகத்துல. இப்போ எல்லா நாட்டிலையும் வந்து பொருளாதார பிரச்சனைகள் சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த அரசாங்கங்கள் நிறைய பணத்தை ரிலீஸ் பண்றாங்க பல்வேறு விதங்கள்ல. உதாரணத்துக்கு அமெரிக்காவினுடைய ஃபெடரல் ரிசர்வ், நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் மாதிரி இருக்கிற ஒரு ரிசர்வ்,
ஒரு ட்ரில்லியன் டாலர் கொடுக்க போறோம் சொல்றாங்க. ஒரு ட்ரில்லியன் ஒரு லட்சம், ஒரு லட்சம் கோடி யூஎஸ் டாலர்னா அது வந்து 75 பெருக்கிக்கணும். அவ்வளவு பணம் எல்லாம் வரப்போகுதுன்னா டெபினட்டா அதுல ஒரு பார்ட் வந்து லீக்கேஜ் ஆகி இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு வரும், ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் கோல்டுக்கும் அது வருது. அது தவிர ஃபெடரல் ரிசர்வ்ல இருந்து எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, யூரோப்பியன் பேங்க், ஜப்பான், இந்தியா எல்லா இடத்துலையுமே பேங்க்ல இருக்கிற பணத்துக்கான வட்டியை குறைச்சிட்டாங்க. ஒரு பெரிய அளவு பணம் பேங்க்ல இருக்கு, பேங்க்குக்கு வந்து வியாபாரம் ஆகலை, நிறைய பேர் அவங்ககிட்ட கடன் வாங்கலை, வியாபாரங்கள் சரியில்லாதனால அவங்ககிட்ட பணம் தங்கி போகுது, அதனால வட்டியை குறைக்கிறாங்க. அதனால வங்கியில பணத்தை வைக்கிறத விட கோல்டுல வச்சுக்கலாம். இப்போ உலகத்துல ஒரு பெரிய பொருளாதார சிக்கல், சீனாவோட எல்லாரும் சண்டைக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ சீனால இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளியில வருது. ஏற்கனவே ஒரு டாரிஃப் வார் இருந்தது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில, உண்மை உன் பொருள் மேல நான் இவ்வளவு வரி விதிப்பேன், என் பொருள் மேல, இந்த மாதிரி இருந்தது இல்லையா. இந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலைகள்ல வியாபாரம் எல்லாம் சரியா நடக்காது, ஒரு பெரிய மாற்றங்கள் வரும்னு பயந்து முதலீட்டாளர்கள் தங்கத்துல கொண்டாந்து பணத்தை வச்சிருவாங்க. சேஃப் ஹேவன்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துல வச்சா பணம் பத்திரமா இருக்குமோ அங்க. எப்படி வந்து ஒரு பிரச்சனை வந்தா ஆம கை கால் எல்லாத்தையும் இழுத்து ஓட்டுக்குள்ளார வச்சுக்குதோ, அந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா இருக்கிற பணத்தை எல்லாம் பணமா மாத்தி முதலீடுகளை எல்லாம் தங்கத்துல கொண்டாந்து வச்சுட்டா சேஃப். ட்ரெடிஷ்னலாவே போர்க்காலங்கள்ல கூட தங்கத்துல தான் வச்சுக்குவாங்க, தங்கம் விலை ஏறும். ஆக இது ஒரு கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒரு போர் தான், இயற்கை கட்டவிழ்த்து விட்டு இருக்க ஒரு போர். பல இடங்கள்ல பிரச்சனைகள் இருக்குது, இன்னும் முழு பிரச்சனையும் வெளியில தெரியல. தொடர்ந்து இந்த கொரோனாவுடைய பிரச்சனை வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 50,000 பேர் அமெரிக்காவில் இருந்தால் யோசிச்சு பாருங்க, அதனுடைய தீவிரம்லாம் எவ்வளோ பெருசு. இறந்து போறவங்க எண்ணிக்கை ஆயிரங்கள்ல இருக்குது. ஆக ஒரு பெரிய பிரச்சனைக்காக பயந்து முதலீட்டாளர்கள் இப்போ பெரிய அளவில் இப்போ தங்கத்துல போடுறாங்க, அதனால தங்கம் விலை ஏறும். சரி, இந்த முதலீட்டாளர்கள் வந்து தங்கத்துல போடுறதுனால திடீர்னு வந்து தங்கம் விலை குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்ன அதுல லாபம் இருக்க போகுது, அவங்க அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க? ஸோ தங்கம் விலை அப்படிங்கிறது வந்து ஒரு பெர்மனண்டா இதுதான் அப்படின்னு நம்ம எப்பயுமே நம்ம நிர்ணயிச்சதே கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்க எந்த பேசிஸ்ல எதை நம்பி வந்து தங்கத்துல இப்போ எதையுமே நம்ப முடியாதுங்கிற மாதிரி ஆன பிறகு இருக்கிறதுலே யார கொஞ்சம் நம்பலாம் அப்படின்னா தங்கம். இது ஒரு ரிலேட்டிவான ஒரு ட்ரஸ்ட் தான், அப்சல்யூட்டா வந்து தங்கம்னு சொல்ல முடியாது. ஆனா நீங்க கேக்குறதுல ஒரு நியாயம் இருக்கு. அது என்ன நடக்கும்னா இப்படியேதான் விலை ஏறிக்கிட்டே தான் போகுமா? இது இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஓபன் சீக்ரெட்டு, இப்ப உலகம் மொத்தம் பிரச்சனை ஆகி போச்சு, எந்த வியாபாரமும் நடக்காது, எல்லா இடத்துலையும் பிரச்சனை, அதனால பணமும் நிறைய கிடைக்குது வங்கிகள் மூலமா, வட்டி குறைஞ்சு போச்சு, தங்கம் விலை ஏறும், ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா தெரியற மாதிரி இருக்குது. ஆனா இதுக்குள்ளார ஒரு ஆபத்து இருக்குது. இங்கதான் வந்து சிறு முதலீட்டாளர்கள் எச்சரிக்கையா இருக்கணும். என்னன்னா தங்கம் வந்து கடந்த 100 பாத்தீங்கன்னா அது விலை உயர்ந்திருப்பது ஓரளவுக்கு வங்கி வட்டிக்கு தொலை கிட்ட தான் உயர்ந்திருக்கிறது. 100 சேர்த்து பார்த்தா, கடந்த 20 சேர்த்து பார்த்தா அது 5% தான் சராசரியா வந்து முதலீட்டுக்கு அது ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஆண்டு 10% கொடுத்துருக்கலாம், சில ஆண்டுகள்ல குறைவா கொடுத்துருக்கலாம். 2012 ரொம்ப உச்சம் போன தங்கத்தின் விலை 2016 வரைக்கும் இறங்கிதான் இருந்தது 4-5 ஆண்டுகளுக்கு. அதற்கு பிறகுதான் உயர ஆரம்பிச்சு 2016 அப்புறம் வந்து இப்ப 20 இந்த லெவலுக்கு வந்திருக்கு, ரொம்ப அதிகமா உயர்ந்திருக்கு. அப்படின்னா தங்கம் அதனுடைய நீண்டகால வாழ்க்கையில சில ஆண்டுகள் உயர்ந்தும் சில ஆண்டுகள் குறைந்தும் இருக்கும். இப்ப நாம வந்து அது உயர்கிற காலகட்டத்துல நாம தங்கத்தை அணுகிறோம். இப்ப போய் நம்ம ஒரு பெரிய லெவல்ல பணத்தை கொண்டு போய் அதுல போட்டுட்டா அது உடனடியாக இறங்குற காலம் வருமா, கொஞ்ச நாள் கழிச்சு வருமான்னு சொல்ல முடியாது. அது உலகத்துல இருக்கிற பிரச்சனைகள் எவ்வளவு நாளைக்கு இருக்க போகுதுங்கிறத பொறுத்து இருக்கு, அதன் தீவிரத்தை பொறுத்து இருக்கு. அப்படியே ரொம்ப நாள் அது பிரச்சனை தொடர்ந்துச்சுன்னா தங்கம் இப்ப ஏறத விட இன்னும் அதிகமா ஏறப்போகுது. இதை மிஸ் பண்ணிட்டமே பலர் நினைக்கிற அளவுக்கு தங்கம் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, பிரகாசமா இருக்கு. அதே சமயத்துல ஒரு கால இந்த வேக்சின் எல்லாம் இவங்க சொல்றதெல்லாம் கொஞ்சம் சரியா வந்து பல இடங்கள்ல ஒரு பயம் போய் திரும்பவும் வந்து ஒரு வியாபாரங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சுட்டா உடனே சரியா வராது, 2 ஆகுங்கிறது உண்மை. ஆனா இது மாதிரிதான் இருக்க போதுன்னு நம்பி நிறைய பேர் தங்கத்துல வந்து முதல் போட்டிருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் அவ்வளவுதான் தங்கத்துக்கான ரேலி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி எக்ஸிட் ஆக ஆரம்பிப்பாங்க. யாரெல்லாம் அவங்க பணத்தை 2-3 5 விட்டு வைக்க முடியும் எடுத்துட்டு வந்தாங்களோ அவங்க அதிலே இருப்பாங்க. ஆனா அவங்க வந்து இப்ப புதுசா வந்திருக்கிறவங்கல 50% தான் அப்படி இருப்பாங்க. மிச்சம் 50% மக்கள் இது டெம்பரரியா இதுல ஒரு குளிர் காஞ்சிக்கலாம், இந்த விலையேற்றத்துல நம்ம ஒரு லாபம் பார்த்துக்கலாம்னு வந்த ட்ரேடர்ஸ்.
இந்த விலை நிச்சயமா ஏறப்போகுதுன்னு சொல்லிட்டு இதுக்குள்ளார நுழைஞ்ச ஸ்பெகுலேட்டர்ஸ் அவங்கெல்லாம் கேட் ஆன் த பால், அவங்க அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. ஏறுற மாதிரி இருந்தா கடகடகடன் நிறைய வாங்குவாங்க, இறங்குற மாதிரி இருந்தா கடகடகடன் வெளியேறுவாங்க. ஆக இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்கு. அதனால எப்ப இந்த ட்ரெண்ட் மாறும், மாறினா எவ்வளவு வேகமா ஏறிச்சோ அவ்வளவு வேகமா இறங்கும். இப்போ நான் சொல்ற விஷயம் வந்து இது இந்தியாவில் இதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குது. இப்போ மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சுன்னு இருக்கு. கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில தங்கம் வாங்கலாம். நீங்க ஒரு கிலோ தங்கம் வாங்குறதுக்கு எவ்வளவு ரூபா ஆகும்? நமக்கு வந்து ஒரு சவரனே 40,000 சொல்றோம். அப்போ ஒரு 4 லட்சம் ரூபாய் கையில இருந்ததுன்னா நம்ம எவ்வளவு வாங்கலாம்? 40,000னா ஒரு 10 சவரன் வாங்கலாம். 4 லட்சம் ரூபாய்க்கு 10 சவரன்னா 80 கிராம் தான். ஆனா நீங்க மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சு போனீங்கன்னா அந்த 80 கிராம் தங்கத்தினுடைய காசு 4 லட்சம் ரூபாயை வச்சுக்கிட்டு 1 கிலோ தங்கம் வாங்கலாம். நீங்க மார்ஜின் பணம் கட்டினா போதும், தங்கம் நீங்க 1 கிலோ உங்க பேர்ல பில் போட்டு கொடுத்துருவாங்க இன்னைக்கு நடக்கிற விலையில. அதற்கு பிறகு எவ்வளவு விலை ஏறினாலும் அந்த 1 கிலோவுக்கான லாபம் மொத்தமும் உங்களுக்கு என்று சொல்லுகிற அதே நேரம் விலை இறங்கினால் 1 கிலோவுக்கான நட்டம் மொத்தமும் உங்களுக்கு. நீங்க கட்டின 4 லட்சம் ரூபாய் அவங்க கையில இருக்கிற வரைக்கும் ஓடும் கதை. அதுக்கப்புறம் கதையை முடிச்சு நீங்க கொடுத்த 4 லட்சம் முடிஞ்சு போச்சுங்க, நஷ்டம், நாங்க வித்துட்டு வெளியில வந்துடுவோம். ஆக தங்கம் விலை ஏறுதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போனதுனால இப்ப மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் மாதிரி உலகம் மொத்தம் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல தங்கத்தை நிறைய வாங்கலாம். கொஞ்சம் பணம் கொண்டு நிறைய தங்கம் வாங்குவது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விலை இறங்க ஆரம்பிச்ச உடனே இப்படி போய் உள்ள மாட்டினவங்கலாம் டக்கு 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 டக்குன்னு வெளியேறுவாங்க. ஆக இவங்க எல்லாம் தங்கத்திற்கு நிரந்தரமான விசுவாசிகள் அல்ல. இவங்க எல்லாம் இதுல வந்து ஒரு குளிர்காய வந்திருக்கிற டெம்பரரி பீப்புள். ஆக இப்படி ஒரு ஆபத்து இதுல இருக்குது. நாம இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம கடன் வாங்கி வாங்கக்கூடாது. இப்ப ஏறுமுகமாவே இருக்குல்ல தங்கம், ஒரு கிராமுக்கு எவ்வளவு வரைக்கும் உயர வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? விலையை யாரும் கணிக்க முடியாது. ஆனா இப்ப இருக்கிற எதிர்பார்ப்பு இது 60,000-65,000 வரைக்கும் சவரன் போகலாம். இப்போ 40,000ல இருந்து 50,000, 60,000, 65 அப்படி எல்லாம் சொல்றவங்க இருக்காங்க. 10 கிராம் கோல்டு போறதுக்கான வாய்ப்புகள், 8 கிராம் தான் ஒரு சவரன், 10 கிராம் கோல்டுக்கு ஒரு பெரிய விலைகள் சொல்றாங்க. இப்ப இருக்கிறதுல இருந்து இன்னும் ஒரு சவரனுக்கு இப்ப ரொம்ப அதிகமா போகலாம். இன்னும் ஒரு 20-30% போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப நன்றி, உங்க நேரத்துக்கு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி சார். நன்றி.